வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக இன்னைக்கு நம்ம 17வது நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரியத்தில். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியோடு ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு, கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனாலங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மிஸ் ஆன விஷயங்களோடு சேர்த்து இன்றைய தினம் அந்த கேள்வி பதிலும் ஓரளவு பார்த்துடலாம். யாரேனும் சகோதரர்களின் கேள்வி பதில் படிக்காமல் இல்லை பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு வைங்களேன், சம்டைம்ஸ் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸாக போயிடுது. சில வார்த்தைகள் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அது நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணும்போது. அதே மாதிரியே இமெயில் அனுப்பும்போதுமே வந்து ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளே போயிடுது. சம்டைம்ஸ் வந்து நம்ம அது பார்க்கறது இல்லை, அந்த அவசரத்தில் கேள்வி பதில் எடுத்து பார்க்குற வேகத்துலைங்க. ஆகவே சகோதரர்கள் வந்து திரும்பவும் எனக்கு கேள்விகளாக அனுப்பும்போது கொஞ்சம் நான் வந்து டக்குன்னு பார்த்து அடுத்த நாள் பதில் சொல்லிடுவேன். அப்புறம் சகோதரர்களிடம் ஒரு சின்ன அறிவிப்பும் சொல்லிடுறேன். அதாவது நாளைய தினத்தோடு 18 நாள் சேலஞ்ச் முடியுது. பல சகோதரர்கள் இமெயிலில் அப்புறம் ஈவன் கமெண்ட்ஸில் கூட தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கன்னா சேலஞ்சாக, அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கேப் விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு இப்போ வந்து தேய்பிறையில் போயிட்டுருக்கறனால சரி அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் June 10 வளர்பிறை ஆரம்பிச்சிடும், அப்போ ஆரம்பிச்சிக்கலாம் அடுத்த சேலஞ்ச் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கண்டினியூவாக சேலஞ்ச். அடுத்தது வந்து 30 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுங்க. அது தொடர்ந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை ஒரு 10 கழித்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த 18 அடுத்தது ஒரு 30 பண்ணும்போது முதலிலிருந்து ஆரம்பிக்கிறோம், 1 to 30. ஸோ பல சகோதரர்களுக்கு வந்து திரும்பவும் ஒரு 30 வரைக்கும் தாண்டறதுக்கு, திரும்பவும் தவறிவிட்டு வந்த சகோதரர்கள் தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சரி, இப்போ கேள்வி பதில்களுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் வந்து திருமந்திரம் பாடல்கள் வந்து நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். வாழை சக்தி ப்ளஸ் வந்து அதனுடைய தாற்பயம் என்ன, நாத விந்து ரகசியத்தை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம் கடைசியில். அதில் பெண்டிங்கான பாடல்களை பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதில்களை போயிடலாமுங்க. நேற்று கடைசியாக நம்ம பார்த்த சித்தர் பாடல்கள் விளக்கத்தோடு பார்த்துருந்தோம். வெளிப்படு வித்து விளைவு அறி வித்து வித்து தெளிபடு வித்து என் சிந்தையின் உள்ளே களிபடு வித்து கதிர்படு சோதி ஒளிப்படு வித்து என்னை உய்ய கொண்டாலே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வித்து சக்தியின் ஆழத்தையும் அதனுடைய அருமையையும் அதனால் ஏற்படும் ஞானத்தையும் அதுவே எப்படி நமக்கு வந்து அருள் பெரும் ஜோதியாக நம் உடலில் மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறதையும் நம்முடைய அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்முடைய வாளையோடு நம்முடைய சக்தியோடு நமக்குள்ளாக விந்துஜெயம் மற்றும் தவம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளாக எடுத்து துரிய சக்கரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த பாடல். இதுக்கான விளக்கத்தை நேற்றைய தினம் கேள்வி பதிலே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாடலுக்கு போயிடலாம்ங்க. தையல் நல்லாலை தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை பையனின்றேத்தி பணிமின் பணிந்தமின் பணிந்தபின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமூலர் வந்து எப்போதுமே நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி நம்ம வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி, இப்போ 5 அறிவு 6 அறிவு ஜீவனாக இருக்கும், இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்முடைய சித்தர்களின் ஒட்டுமொத்த தாத்பரியமாக இறைவனை அடைவது, அப்புறம் நம்மையே வந்து எப்படி மேம்படுத்தி கொள்ளுவது அப்படின்ட்டு சிவம் சக்தி, அதாவது வந்து கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் அப்படிங்கிற பொசிஷனில் எடுத்துக்கொள்ள முடியும். சிவம் அப்படிங்கிறது உயிர் கொடுப்பவர், பெற்றுக்கொள்ளுபவர் அப்படிங்கிறது சக்தி. சிவம் இயங்காத சக்தி நிலை, சக்தி அப்படிங்கிறது இயங்கும் சிவ நிலை. ஆச்சுங்களா, பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு சிவம் இயங்க துவங்கும் போது சக்தியாக மாறிடும். அதாவது இந்த பாடலின் நான் இப்போ ஒரு வரையே விளக்கம் கொடுத்துட்டு முழுசாக படிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை. இப்போ வந்து தையல் நல்லாள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தையல் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஒரு துணி இருக்கும் ஊசி வச்சு ஒரு தைக்கிறோம் அப்படிங்கும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னாகுங்க, அதாவது ஒரு நல்ல ஆழமாக ஈர்த்து பிடிச்சிக்கும். ஸ்டிச்சிங்குடைய நோக்கம் என்ன, தையல் தைக்கிறதன் நோக்கம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறது, புரிஞ்சுதுங்களா. நம்முடைய உயிரை அதே போல் நம்முடைய உயிர் அணுக்களை தனக்குள்ளாக ஈர்த்து கொள்ளுபவளை, அதாவது தையல் நல்லாளை. இப்போ நம்ம துரிய சக்கரத்தை தான் சொல்கிறாரு, அதனால சொல்லிட்டு வரேங்க. தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை. இப்போ நம்ம தவம் உச்சகட்ட தவமாக வரும்போது என்ன ஆகும், பலரும் சொல்லுவாங்க சார் ஆக்னியில் வந்து ஒரு குறுகுறுப்பு தெரியுது, துரிய சக்கரத்தில் வந்து இன்பமயமான உணர்வு தெரியுது, அப்புறம் மனம் அது நம்ம என்ன தவம் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த உணர்வுகள் தோன்றும்போது மேல் நோக்கி நம்முடைய உயிரணுக்கள் மேல் நோக்கி போய் நம்முடைய துரிய சக்கரத்தில்
ஆயிரம் இதழ் தாமரையில வந்து டச் ஆகும்போது அந்த இன்பமயமான உணர்வு இயல்பா வரும். விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து 48 நாள் கடந்தாலே வந்துடும். குண்டலினி தவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எளிமையா புரியும். ஆகவே அது வந்து நம்ம பயிற்சிகளில் சேர்த்திருக்கோம். ஆகவே இப்போ வந்து தையல் நல்லாலை தவத்தின் தலைவி, இந்த தவங்களுக்கு எல்லாம் எந்த தியானம் தவம் செஞ்சாலும் அதுக்கெல்லாம் தலைவியா இருப்பவள் வாழை சக்தி, நம்முடைய உயிரணுக்களை உள்வாங்கி கொள்ளுபவள். இப்போ இதுல திருமூலர் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா நம் உடலில் இருக்கும் சக்தியை பற்றி. அப்போ ஆயிரம் இதழ் தாமரை அதுதானுங்க. அது எப்படி அப்படின்னா தையல் நல்லால் நம் உயிரை ஈர்த்து கொள்பவள், தவத்திற்கெல்லாம் தலைவியாக இருப்பவள், தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை பையனின்றேத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மையலை நோக்கும் அப்படிங்கறது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நம்முடைய துரிய சக்கரம் நம்மளுக்கு தெரியும், மனோன்மணிய சக்கரம் அப்படின்ட்டு இன்னொன்று இருக்கு, நம்முடைய புடனிகள் இருக்கு ஆச்சுங்களா. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ணாகத்தான் வந்து திருமூலர் சொல்றாரு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா படுக்கும்போது நம்முடைய புடனி வந்து தலகாணியில படுது இல்லைங்களா, அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்தலை வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணிய சக்கரம். அது மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை பையனின்றேத்தி பணிமின் பணிந்த பின் ஆச்சுங்களா. அது என்ன பண்றதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உயிர் அணுக்களை மேல் நோக்கி நம்ம எடுத்துட்டு வரும்போது அது எங்க எங்க போகும், ஒன்னு ஆக்ன சக்கரத்துல, அடுத்தது வந்து துரிய சக்கரத்துல, அடுத்தது பின்னாடி இருக்கிற நம்முடைய மனோன்மணிய சக்கரத்துல. அதுதான் சொல்றாரு, மையலை நோக்கும் மனோன்மணிய மங்கையை பையனின்றேத்தி பணிமின் பணிந்த பின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே. இதற்கு மேல ஒரு பெரிய விஷயம் இல்லவே இல்லை ஆச்சுங்களா. இதுக்கு மேல சாதிக்கிறதுக்கு தவத்துல ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சிவத்தை எடுத்து சக்தியோடு இணையுங்கள். இதுதான் பாத்தீங்கன்னா பணி பையனின்றேத்தி பணிமின் பணிந்த பின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலையும் பார்த்துடலாம்ங்க. இனியதென் மூளை இருக்கும் குமரி, தனியொரு நாயகி தானே தலைவி, தனிப்படு வித்தினல் சார்பு படுத்து நனிப்படு வித்துள்ளம் நாடி நின்றாளே. இதுவுமே சக்தியை குறிப்பது. ஏன்னா நம்ம நேற்றிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சக்தி சார்ந்த பாடல்கள் இருக்கிறதுனால இந்த பாடலும் அதுதான். இதையும் வரிசையா படிச்சுட்டு வர உங்களுக்கு புரியும். இனிய தென் மூளை இருக்கும் குமரி ஆச்சுங்களா, இனிய தென்மூளை இருக்கும் குமரி. தென்மூளை அப்படிங்கிறது நம்முடைய உடலில் கீழ் நோக்கிய பாகங்களை வந்து குறிக்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும், நார்மலா எந்த இடத்துல இருக்கும், நம்முடைய மூலாதார சக்கரத்துல அங்கதான் மையம் கொண்டு இருக்கும் இல்லைங்களா. அப்போ வாழை சக்தி அப்படின்னு குறிப்பிடுறதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த உயிர் அணுக்களை இயக்கத்துக்கு கொண்டு வர்ற பிளேசஸ். அனைத்து சக்கரங்களிலுமே வாழை சக்தி ஆக்டிவேஷன் ஆகும். அந்த வாழை சக்தியை முழுமையா உணரும் இடம் அப்படின்னா நம்முடைய துரிய சக்கரம் ஆக்னா சக்கரம் இதெல்லாம் நல்லா உணர முடியும். மற்ற சக்கரங்களிலும் நம்முடைய உயிர் அணுக்களை வந்து அப்சர்வ் பண்ணி நம்முடைய ஆற்றலாக டிரான்ஸ்மிட்டேஷன் நடக்கும். அதுக்கு நல்ல உணர்வு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் அது இயல்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவம் எங்கேயோ சக்தி அங்கே, அந்த மாதிரி உயிரணுக்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சக்தி வாழை இருக்காங்க. ஆனால் நம்ம உணர்வு கெட்டுற இடம் வந்து துரியம், அப்புறம் ஆக்னா சக்கரம் நல்லா எட்டுற இடம் அப்படின்ட்டுங்க. இதுதான் சொல்றாரு, இனிய தென்மூளை இருக்கும் குமரி. தென்மூளைனா மூலாதார சக்கரத்துல இனிய தென்மூளையில இருக்கும் குமரி சக்தி. தனியொரு நாயகி தானே தலைவி ஆச்சுங்களா, தனித்த நாயகி தானே. நம்முடைய உயிர் அணுக்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அபரிமிதமான சக்தி தனியொரு நாயகி தானே தலைவி. தலை அப்படிங்கும் போது மேல் நோக்கி வந்துடும், தானே தலை உணர முடியும் புரிஞ்சுதுங்களா. தான் எப்ப உணர முடியும், தான் அப்படிங்கிறத தலையில உணர முடியும் அப்படிங்கிறது. தனியொரு நாயகி தானே தலைவியா இருக்கிறதுனால தானே தலைவி. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நான் உணர்ந்ததை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்றேன். அதனால சில இந்த அர்த்தங்கள் தான் புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை, பொதுவான விளக்கத்தை நான் கொடுத்துறேன். அடுத்தது வந்து தனிப்படு வித்தினல் சார்புபடுத்து நனிப்படு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வித்து சக்தியை உயிராற்றலை உயிரணுக்களை தனிப்படுத்தி தனக்குள்ளாக ஈர்த்து கொள்ளுபவள், அதான் தனிப்படு. ஏன் வந்து சக்தி வந்து வித்தோடு எனச்சு சொல்றாரு, நல்லா கவனிங்க. தனிப்படு வித்தினல் சார்புபடுத்து நனிப்படு வித்துள்ளம் நாடி நின்றாலே ஆச்சுங்களா. அந்த சக்தி அப்படிங்கிறது எப்போதுமே சிவத்தை ஈர்ப்பதற்கான வேலைகளையே செய்யும்.
சிவத்தை ஈர்ப்பது, அதாவது நம்முடைய உயிரணுக்களை ஈர்ப்பதற்காகவே ஈர்த்து ஆற்றலை டிரான்ஸ்மியூட், ஆற்றலை வந்து ஆற்றலாக கன்வர்ஷன் பண்ணுவதற்காகவே சக்தியின் செயல் ஆச்சுங்களா. நார்மலாக ஆண்களை சிவம்னு எடுத்துட்டா பெண்களை சக்தின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆண்களை ஈர்ப்பதற்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா யோசிப்பாருங்க, தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை ட்ரெஸ்ஸில் அதில் இதில் கலர்ஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பெண்களுக்கு இயல்பாக இருக்குது, ஏன்னா அவங்க சக்தியின் ரூபம். அப்போது அதே மாதிரியே நம் உடலிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அனைத்து சக்கரங்களுமே வாழை சக்தியின் ரூபம் தான். அதனால தான் கொங்கணர்லேருந்து பல சித்தர்கள் வாழை வாழை சக்தி சக்தின்னு சொல்கிற முக்கிய காரணம், நம்முடைய உயிர் அணுக்களுக்கு மோட்சம் கொடுக்கும் சக்தி நம் உடலில் உள்ளாக அனைத்து சக்கரங்களிலும் இருந்து இயக்கம் செய்பவளே சக்தி தான். சிவம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைதி நிலை, முழுமை நிலை. அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி உடல் முழுவதும் பிரித்து கொடுக்கும் சக்தி அந்த சக்திக்கு தான் இருக்குது. அதுதானுங்க, திரும்பவும் இந்த பாடலை நான் படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லாமையே புரியும். இனிய தென் மூளை இருக்கும் குமரி, தென் மூளைனா கீழே, வட மூளைனா மேலே. அடுத்தது வந்து தனியொரு நாயகி தானே தலைவி, தனிப்படு வித்தினல் சார்பு படுத்து நனிப்படு வித்துள்ளம் நாடி நின்றாளே. ஆச்சுங்களா, வித்தோடு நாடி நிற்பா, ஏன்னா சிவம் இருந்தால் தான் சக்தி, சிவத்திலிருந்து தான் சக்தி கிராப் ஆகுது. வாழ்க வளமுடன். ஓரளவு புரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க, காலம் குறைவாக இருக்கிறதுனால வேக வேகமாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம். நாம் புத்தகம் எழுதும்போது இது பற்றி இன்னும் டெப்த்தாக எழுதலாமுங்க, இந்த வேலையும் நடந்துட்டுருக்கு. நேரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நம்ம சகோதரர் ஆடாம் இவில், நம்ம சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கு இல்லை உயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். இதுக்கு நம்ம விளக்கம் முதல்ல கொடுத்துருப்போம், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க. அடக்கத்தை வந்து அடக்கமாக இருக்கணும், காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கு இல்லை உயிருக்கு. உயிருக்கு வந்து ஆக்கம் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆன்மீக வாழ்க்கை நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போ உயிருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும், உடலுக்கு ஊக்கம் நம்ம கொடுக்குறோம், உடலை தான் நினைக்கிறோம், உடலை தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் ஆக்கப்பொருளாக அடக்கத்தை அப்போது உயிருக்கு ஊக்கம் கொடுக்கணும்னா என்னென்னா, நம்ம மிக முக்கியத்துவப்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த ஒழுக்கத்துக்கு ஆச்சுங்களா. ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது காக்க பொருளாக அடக்கத்தை காக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும். மிக மிக முக்கியத்துவம் படுத்தி கொடுக்க வேண்டிய விஷயம் காக்க பொருளான அடக்கம். ஐம்புலங்களில் கண்களில் அடக்கம் வேணும், சுவாசத்தில் அடக்கம் வேணும், அப்புறம் எல்லா விதத்திலையும் ஒரு அடக்கம் காக்கணும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், ஆக்கம் சக்தி உயிருக்கு, அதை விட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லை. ஏன்னா உயிரிலிருந்து காந்தாற்றல் வெளிப்பட்டு விரயம் ஆகுது, விரயம் பல்வேறு சூழ்நிலைகள். அது எப்படி உயிர் காந்தமாகி காந்தம் மனமாகி மனம் ஐந்து புலன்கள் வழியாக வெளியேறிட்டே இருக்கு. அப்போ உயிருக்கு வலிமை வேணும்னா அடக்கம், காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நோங்க இல்லை உயிருக்கு. திருவள்ளுவர் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டு வரையில் சொல்லிட்டாரு. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க, நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துட்டு வரேன். நம்முடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அனுப்புனது பெயர் படிக்காமல் படிக்கிறேங்க. நான் இப்போது 18 நாட்கள் நோ ஃபேபில் கடந்து இருக்கிறேன். எனக்கு சூரிய தவம் மற்றும் வேகம் தணித்தல் பயிற்சியில் சந்தேகங்கள் உள்ளது. நீங்கள் சூரிய தவ பயிற்சி வீடியோவில் சூரியனை பார்த்துவிட்டு அமர்ந்து தியானம் செய்ய சொன்னீர்கள். அப்படி அமரும் போது வெறும் தரையில் அமர வேண்டுமா அல்லது ஏதேனும் துணி அல்லது பாய் போட்டு அமர வேண்டுமா? நீங்கள் நம்ம சூரியனை நோக்கும் போது சூரிய தவம் அப்படிங்கிறது வந்துங்க நம்ம பயிற்சியில் மிக சிறப்பான தவம். அந்த தவம் பலர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பலரும் வந்து இந்த விளக்குகளை வச்சு தியானம் பண்ணுவாங்க, அதாவது ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு விளக்குகளை வச்சு கண்ணாடியை வச்செல்லாம் செய்கிறத விட பல மடங்கு வலிமை மிக்க தவம் சூரிய தவம். உங்களின் உள்ளார்ந்த ஜீவகாந்த ஆற்றலை பெருக்குவதற்கு மிகவும் உத்வேகமாக இருக்கக்கூடிய தவங்க இந்த தவம். சூரியனை நோக்கும்போது எப்போதுமே வெறும் நிலத்தில் நின்று தான் நோக்கணும், தவம் செய்யும்போது எப்போதும் போல கீழே விரிப்பு போட்டு அமர்ந்து செய்யணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வேகம் தணித்தல் பயிற்சி வீடியோவில் முதுகு எலும்பு முடியும் இடம் புள்ளியில் தைலம் வைத்து தியானம் செய்ய சொன்னீர்கள், அந்த புள்ளி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. முதுகுத்தண்டு, நம்முடைய முதுகுத்தண்டு முடியும் இடம் நமக்கே தெரியல. நம்முடைய ஒரு விரல் எடுத்து பின்னாடி முதுகுத்தண்டு எந்த இடத்துல எட்ஜ் இருக்குது முடியுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கழிவு பாதைக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1 இன்ச் 2 இன்ச் மேலே முடிகிற இடம் நமக்கு தெரியும், திட்டு மாதிரி தெரியும். அதுதான் அந்த இடத்துல வச்சு ஒரு தைலம் போல வச்சு நம்ம ஆழ்ந்து தவத்தில் கூறலாம்ங்க. அந்த மாதிரி செய்யும்போது பல்வேறு தவத்தினாலும் பல்வேறு சூழல், உங்களுக்கு தலைவலிக்குது, இப்போ காய்ச்சலாக இருக்குது, இப்போ இந்த மாதிரியான குழப்பம் இருக்கும்போது கூட உடல் பயங்கர வெப்பமாக இருக்குது, இதுக்கெல்லாம் கூட நம்ம இது போல் தைலத்தை முதுகுத்தண்டு முடியும் இடத்துல வச்சு கண்களை மூடி 100% கவனத்தை அங்கேயே வைத்து
மணிக்கணக்கில் கூட நீங்க தியானம் செய்யலாம். அது உடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மண்மையத்தோடு இணைந்த தவம். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கும் குளறுபடிகளை எல்லாம் சீர் செய்யறதுக்கு மிகவும் உகந்த தவமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் என்ன, நான் யோகி செலிபஸில் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். டெலிகிராமில் 1000 டேஸ் ப்ரைவேட் குரூப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நிறைய பேர்கள் அவர்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்கிறாங்க. ஆனால் குரூப்பில் சில நாட்களாக நண்பர்கள் சில பேர் ரீலாப்ஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயும் இது மாதிரி நெகட்டிவாக ரீலாப்ஸ் செய்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி. வாழ்க வளமுடன். நான் அதான் பலருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்முடைய இந்த மாதிரி போயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு, உயிரணுகளை விரயம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் சொல்லணுங்கிறதே கிடையாது. ஏன்னா அது சொல்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா? நான் விரயம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதே உங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அதே சமயத்தில் மற்ற சகோதரர்கள் முன்னாடி அவங்களாம் ஸ்ட்ராங்காக எப்படியாவது ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி நான் விரயம் செஞ்சுட்டேன், என்னால் முடியல, அது இது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் எனக்கு மெயில் போட்டு விடுங்க, celibacy@gmail.com மெயில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த சப்போர்ட்டிவ் மெயிலு எல்லாமே நான் பண்ணுறேன். பட் பப்ளிக்கில் நெகட்டிவான விஷயத்தை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டிலையும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ரீஹாபிலேஷன் சென்டர் ஆரம்பித்தாதான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் விபாசனா கிளாஸ் திருவண்ணாமலையில் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே பண்ணுற மாதிரி மொபைல் ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு 2 வாரம் அடைச்சி வச்சா தான் பலருக்கும் மாற முடியும்னு நினைக்கிறேன். நான் ஹாலிவுட் ஆக்டர் டெரி க்ரூஸ் பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்த ஸ்டோரியை அவரே ஓப்பனாக யூடியூப்பில் பேசுறது பார்த்தேன். மனுஷன் தி ராக் டோனி ஜான்சன் மாதிரி பாடி பில்டர் தான். ஆனால் அவருக்கே இந்த நிலைமையான ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு சுய இன்பம், ஆபாச விஷயங்கள், 22 வருட பழக்கம். நான் கடந்த 5 வருஷத்தில் 50 முறைக்கு மேல் நோஃபேப் சுய பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணி தோத்துட்டேன். உங்கள் சேனல் அறிமுகமானது எனக்கு கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பாக கருதுகிறேன். நிறைய அர்ஜஸ் மனப்போராட்டம் இருக்கிறது, ஆனாலும் என்னால் இனிமேல் இந்த பழக்கத்திலிருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த மாதிரி ரீஹாபிலேஷன் சென்டரு அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய பொருளாதார கட்டமைப்பு தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறோங்க, பயிற்சியில் இருக்கும் கட்டணங்களை எல்லாம் பெரும்பாலும் குறைச்சிட்டு ஃப்யூச்சர் பிளான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நம்ம வைக்கல. ஆனாலுமே சில சகோதரர்கள் வந்து நம்மளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்கிறாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் செய்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருடமாக வந்து பிரம்மசரியத்திற்காகவே தான் எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அதுக்குமே நான் சில சமயங்களில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டுட்ருக்கிற கேமரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. இது போன்ற எமர்ஜென்சி செலவு, இப்போ கரண்ட் ஆஃப் ஆனால் கூட உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட முடியுது. இது எல்லாமே எல்லா விதத்துலையுமே இப்போ நான் பிரம்மசரிய பயணத்தை தொடங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பயணத்திற்கு அப்படிங்கிற ஈவன் பொருளாதார நிலையில் கூட எந்த தொழிலுமே நிகழாத சூழ்நிலையில் கூட ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு ரொம்பவே நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் சகோதரர்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் நடத்திருக்கவே முடியாது, இவ்வளோ தூரம் வரவே முடியாது. இப்போது கூட ஒரு இப்போ சில சகோதரர் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே நம்ம சர்வரில் டெய்லி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல குவாலிட்டியான சர்வரில் மாசமான செலவுகள் ஆகிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? இதுபோல் இந்த ஆன்லைனில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும் மூலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு நம்முடைய விஞ்ஞானம் நமக்கு கொடுத்துருக்கு. இது எந்த காலத்துலேயுமே இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ ஒரே நேரத்தில் 1000 மக்கள் வந்து 1000 பேர் பிரம்மசரியத்துக்கான பயிற்சி எடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கான பொருளாதார சப்போர்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஆளுகளே நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணல. ஆனால் நம்மளுடைய சக்திக்கு தகுந்தாற் போல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுவரை இறைவன் சப்போர்ட்னால ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ரீஹாப் நீங்கள் சொன்ன மாதிரி சென்டர் தனியாக வச்சு அது எல்லாமே பண்ணலாம், எனக்கும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அதுக்கு பண்ணுறக்கு இறங்குறோன்னு வைங்களேன், இன்னமும் நீண்ட டைம் எடுத்துரும். இன்னும் நிறைய பேர்னால நேரில் வர முடியாது, என்னால் வீடியோஸ் போட முடியாது, இது போல் பல குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் இந்த மாதிரியான கொரோனா போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுனால. ஸோ அந்த ஐடியாஸ் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன், பட் வந்து அதை வந்து இப்போதைக்கு வந்து வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எனக்கு வந்து இப்போ பர்சனலி ஃபைனான்சியலி வந்து பார்த்திங்கன்னா எந்த தேவையும் கிடையாது. நான் வந்து தனி மனிதனாக இருக்கிறனால எனக்கு செலவுகளும் பெருசாக இல்லை. நான் ஆல்ரெடி வெளிநாடுகளில் 10 நாடுகளை சுற்றி எனக்கு தேவையான அளவு நான் சம்பாரிச்சுட்டு தான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்போது நான் வந்து இந்த மாதிரி சென்டரெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னா நான் ஒரு 5-6 ஏக்கரா தோட்டத்தை கூட எழுதி வச்சு
இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்லாம் கூட நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு பெண்டமிக் சூழ்நிலையில் நாம் ஏன் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்? கொஞ்ச நாள் போகட்டும். இனி உலகம் மிகப்பெரிய ஊழிக்காலத்தின் சூழலில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த 3 வருஷம் கழித்து இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் இதே சுச்சுவேஷனில் இருப்பீங்களா இல்லையா, இல்லை நானே இருப்பேனா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ மோசமான உலகம் போயிட்டு இருக்கிறதுனால நாம் எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல ஒரு நெட்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தினம் தினம் நம்ம ஒன்றா இணைஞ்சு பயணிச்சுட்டே இருக்கலாம். சகோதரர்களுக்கு வந்து தோல்வி அடைகிறது வந்து அனுபவம். இப்போ எவ்வளவோ தோல்விகளை கடந்து வந்தால் தான் வெற்றியின் மகத்துவம் தெரியும். அதனால் ரீலாக்ஸ் ஆகுது, சுய இன்பத்தில் போயிடுது, இப்படி எல்லாம் ஆனாலுமே அதை அனுபவமாக எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். நீண்ட நேரம் பேசிட்டு இருந்தால் அடுத்த கேள்வி பிளாக் ஆயிரும், அடுத்ததுக்கு போயிடலாங்க. ஆதி தமிழன் சகோதரர், பெண்களை சைட் அடித்தாலும் உயிர் சக்தி குறையுமா? என்ன பண்ணாலும் குறையும். என்ன பண்ணீங்கன்னாலும் உயிராற்றல் அப்படிங்கிறது செலவாகும். ஒரு ஆற்றல் தான் இன்னொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய காந்த ஆற்றல் போயிட்டு திரும்பி வர்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனநிலை, அந்த நீங்கள் யார் பார்த்து சைட் அடிக்கிறீங்க என்னவோ பண்ணுறீங்கள, அந்த ஆற்றல் அவர்களுக்குள்ளாக இருக்கும் எண்ணங்களையும் சேர்த்து அழுக்கு குப்பைகளை சேர்த்து தான் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் உடனே அதை பற்றி சில விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க, அது மார்க் போடுவீங்க, அப்புறம் நம்முடைய கீழ்நிலை சக்கரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுப்பீங்க, அப்போது இது காதலாக மாறும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக விரையும் தான் செய்யும். ஏன் வந்து அந்த காலத்தில் வேலை இல்லாமையாக கண்ணை மூடி 5 புலன்களை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு உச்சகட்ட நிலைக்கு தவத்தை நோக்கி போனாங்க? மெயினாக பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க ஏன் ஆழ்நிலை தனக்குள்ளாக நிலைக்கும் நிலைக்கு அடிக்கடி முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, இது போன்ற விஷயங்கள் வெளி உலகத்தில் நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆற்றல் விரயமாகும். அவங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவீங்க, ஆனால் உங்கள் மனசு சும்மா இருக்குமா? அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது வான்காந்தத்தோடு கனெக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதிர்ப்பால் இருந்தவரை நீங்கள் பார்க்கும்போது போய் அவர்கள் எண்ணத்தோடு ஊடாடி அவர்களின் எண்ணமும் நம்மை வந்து தாக்கி எல்லாமே ஒரு கொலாபரேஷனில் போகையில் இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி மாறிடும். ஆற்றல் விரயம்ங்கிறது நிச்சயமாக நடக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராஜேஷ் சகோதரர் கேட்டிருக்காரு, 15 நாட்கள் 90 நாள் சேலஞ்சில் 15 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஆனால் நான் தியானம் ஆழ்ந்து பண்ணும்போது என்னுடைய தலையின் பின்பகுதி லெஃப்ட் சைடில் ஒரு பக்கமாக அதிகமாக வலிக்கிறது, அதை வலி ஏன் வருகிறது? நான் என்னுடைய ஆள் மனதை உள்நோக்கும் போது தான் இது போன்ற பிரச்சனை வருகிறது, இதன் காரணம் என்ன சொல்லுங்கன்னா, என் தலை தியானம் செய்யும் போது வலிக்கிறது. ஏன் காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆள் நிலையில் எண்ணமற்ற நிலையில் தியானமும் தவமும் செய்யும்போது வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளாக ஃப்ளோ ஆகும், உங்கள் சூட்சும உடலில் ஃப்ளோ ஆகும் ஆச்சுங்களா. அப்படி ஃப்ளோ ஆகையில் அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்றுல தண்ணி வருது, தண்ணிக்கு தடை ஏற்படும் போது என்ன ஆகும், அங்கே ஒரு அழுத்தம் வரும், அழுத்தத்துக்கு அப்புறம் அது தாண்டியும் போகும், அல்லது அந்த அழுத்தத்தை அந்த தடையை கிளியர் பண்ணுவதற்கான வேலை நடக்கும். அது அந்த அழுத்தம் நமக்கு வழியாக தெரியும். உங்கள் தலையின் இடதுபுறத்தில் பின்புறத்தில் ஏதேனும் ஒரு சிறு குறைபாடு சூட்சும தேகத்திலோ ஸ்தூல தேகத்திலோ கூட இருக்கலாம். அதை வந்து பியூர் பண்ணுறதுக்கு, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் அது போன்ற வலி வருது. உங்கள் தோள்பட்டையில் வலிக்கும் சிலருக்கு, சிலருக்கு இடுப்பு பக்கம் வலிக்கும், சிலருக்கு வயிற்று பக்கம் வலிக்கும், சிலருக்கு தொடையில் வலிக்கும், சிலருக்கு எங்கே வேணாலும் வலிக்கும், எங்கெல்லாம் குறைபாடு இருக்குதோ அங்கெல்லாம் வலிக்கும். அந்த வலி கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். நீண்ட காலம் தவம் செய்ய 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 அந்த வலி நார்மலாகி அந்த இடத்துல கியூர் ஆகும், அப்புறம் இன்னொரு பக்கம் வலிக்கும். ஏன்னா ஒரு இடமாக நம் உடல் வந்து தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளுது, புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நீங்கள் குறையாக நினைக்கக்கூடாது. ஒரு வலி வருது அப்படின்னா ஏன் வலி வருது, அது நம்மை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு, அந்த குறைபாட்டை சரி பண்ணிக்கிறதுக்கு. ஆகவே தியானம் செய்யும் போதும் தவம் செய்யும் போதும் ஒரு வலி வருது, அது வருது இது வருதுன்னு பயப்படக்கூடாது. அது வந்து உங்களை மேலும் வலிமைப்படுத்தத்தான் வருது அப்படிங்கிற மனசார நினச்சிக்கங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அமுதன் அசீல் வீரன் சகோதரர், அண்ணா நோஃபேப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து 25 நாள் கடந்து வந்துட்டேன், உடல் வலிமையடைந்துள்ளதை உணர்கிறேன், ஆனால் எனக்கு கோபம் அதிகமாக வருது, யாரிடமாவது சண்டை போடலான்னு தோணுது, என்னை ஒரு ஹீரோவாக காட்ட எனக்கு அதிகமாக தோணுதுன்னா இந்த எண்ணம் எனக்கு மாற வேண்டும், ப்ளீஸ் எனக்கு வழி சொல்லுங்களேன். வாழ்க வளமுடன். அது கொஞ்ச நாள் இருக்குங்க, ஏன்னா உங்களுக்குள்ளாக இதுவரை கடந்திருக்கவே இல்லை. இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் ஆற்றல் வந்து வீணாக்கிட்டு இது ஒரு சுழலாக பல வருஷம் நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போது முதல் முறையாக முழுமையான ஆற்றலோடு ஒரு 25 நாளில் ஃபுல்ஃபில் ஆகிடும். உங்கள் சூட்சும தேகம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அப்போது இந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிற சமயத்தில் என்னாகும், இந்த ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறிதான் ஆகணும். அப்போ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு மனதில் இருக்கிற ஓட்டைகளை தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணு வெளியேறுவதற்கு முயற்சி செய்யும். 5 புலன்கள் மூலமாக வெளியேற்ற முடியல, அதுக்கு மீறி ஆற்றல் இருக்குன்னா மனசு தான் அடுத்த டூல்.
அப்போ அந்த மனசு, அந்த கோபம், இந்த பயம், இந்த போன்ற பல குழப்பங்களை எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்ததாக அது எப்படி வெளியில் போகும், வேறு வழியே கிடையாது. அப்புறம் அப்போ தான் ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிறதுக்கான வேலையை துவங்கும். எப்படி துவங்கும்னா, ஓ நம்ம உடலில் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இந்த பக்கம் வழி இல்லை, திரும்பி போய் குறைபாடுகளை சரி செய்யும் வேலையை துவங்கலாம் அப்படின்ட்டு உடல் வந்து தன்னைத்தானே இருக்கும் குறைபாடுகளை சீர் செய்து கொள்வதற்காக அது சூட்சும தேகமாக இருக்கலாம், ஸ்தூல தேகமாக இருக்கலாம், இருக்கும் குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும். அப்போது இந்த கோவங்கிறதெல்லாம் நார்மலைஸ் ஆகி இப்போ ஃப்ளாட் லைன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த ஃப்ளாட் லைன் ஸ்டேஜ் ஒரு முறை நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த கோபம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ அடுத்தடுத்த முறையில் வந்து நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க. உடலுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த பக்கம் போனால் இவர் கோபப்படுற வீணாக்கிட மாட்டார், அப்போது உடலை வந்து மேம்படுத்தும் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோவாக சேஞ்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம புலிக்குட்டி சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஐயா நான் என் கர்மாவை கழிக்கும் போது மனம் துன்பம் துயரமடைந்து நான் பிரம்மச்சரியத்தை கடக்கும் போது வரும் மன அழுத்தத்தை நின்று போராடுவதற்கு தைரியத்தையும் அந்த கர்ம வினை எப்போது முடியும் மற்றும் நான் இப்போது கர்ம வினையை கழிக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியுமா? வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, துன்பம் துயரம் அப்புறம் வலி பெயின் இது எல்லாமே உடலில் வந்து நம்முடைய பாவம் முடிச்சுக்கள் இருக்கும், அதெல்லாம் அவிலும் சமயங்கள்லாம் நமக்கு அந்த பெயின் வலி எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு ஒருவரின் வினை வழி தொடர்பு வழியாக அது கால்குலேட் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் இவ்வளோ தான் அப்படித்தான்ட்டலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பியூரிஃபைடு ஸ்கூலாக இருக்கலாம். நீங்களாம் ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற சகோதரர், இப்போவே நீங்கள் 100-150 நாள் கடக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த்தோடு இருக்கீங்க. உங்ககிட்டலாம் அவ்வளோ பெரிய பாவப்பதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகும்போது ஒன்று உங்கள் எதிர்படும் மனிதர்கள் மூலமாக பாவம் கழிவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும், இல்லை உடலில் வலி துன்பம் பெயின் மூலமாக நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா தியானம் செய்யலாம், தவம் செய்யலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி யோக பயிற்சி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய பாவப்பதிவுகள்லாம் கழியத்தான் ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே பாவப்பதிவுகளை மிகப்பெரிய அளவில் கழிச்சுட்டு இருக்கும். சரிங்களா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க துவங்க, பாவப்பதிவுகளை கழிஞ்ச ஒரு ஸ்டேஜ் வந்து உலகமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற ஸ்டேஜே வந்துடும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் நீண்ட தூரம் உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஆகவே ஸ்ட்ராங்காக இருங்க. நீண்ட தூரம் பயணம் இல்லைங்களா, மன உறுதியோடு வாங்க. நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு அதிசயமாக அதிர்ஷ்டமாக மாறும். கூடவே ஆற்றலை வந்து நம்ம புலன்கள் வழியாகவும் பல்வேறு விதங்களிலும் விரையும் செய்யாது இருக்கிறதுக்காக ப்ராப்பராக பயிற்சிகளை வந்து விடாமல் செஞ்சுட்டு வாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்து நிஷாந்த் சகோதரர், ஆனால் என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னார், நாய் பூனை போன்றவையான உயிரினங்கள் நம்மிடம் உள்ள ஆற்றலை இழுத்துவிடும், அதனால் அவைகளிடம் விளையாடாதே என்றார். அது உண்மை கிடையாதுங்க ஆச்சுங்களா. அது நானே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வந்து பெட்ஸ் நாய்க்குட்டி பூனை குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். நானே 3 நாய் 2 பூனை மாடு ஆடு எல்லாமே வளர்த்திட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. எனக்கு வந்து மனிதர்களோடு வந்து அவர்கள் செய்யும் ஒரு நேரம் பிரியமாக பேசுறது, ஒரு நேரம் மனம் மாறிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பாவங்களுக்கு பாவப்பதிவுகளை கழிக்கிறதுக்கு தகுந்தாற் போல, அவர்களுக்குள்ளாக இருக்கும் தட்பவெட்ப மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல நம்மளை வருத்தப்படுவதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க நிறையா. ஆகவே மனிதர்களோடு பழகி அதில் இருக்கிற இன்பமோ துன்பமோ அடைகிறதை விட இந்த ஐந்தறிவு ஜீவன்களோடு பழகும் போது நமக்கு ஒரு திருப்தி நிம்மதி மன அமைதி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவைகளுக்கு உணவு தான் போதும், ஒரு வேளை உணவு தான் அதுக்கு தேவை ஒரு நாளைக்கே ஆச்சுங்களா. ஒரு நாளை முழுக்க ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றாங்க. அந்த ஒரு வேளை உணவு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணலான்னு அவங்கள பார்த்து கற்றுக்கலாம். அப்புறம் நம்முடைய உயிர் அணுக்களிலிருந்து வெளிவரும் காந்தத்தை ஈர்த்து கொள்ளும் அளவுக்கான சக்தி அவைகளிடம் கிடையாது ஆச்சுங்களா. அப்படி ஒரு வேளை ஈர்த்து கொள்ளும் சக்தி இருக்குது அப்படின்னா ஆண்களின் உயிரணு போய் அந்த உயிருக்குள்ளே போய் கரு உருவாகிறாது இல்லைங்களா. புரிஞ்சுக்கணும், பேசிக் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உயிரினமும் அடுத்த உயிரினமும் நம்முடைய காந்த ஆற்றலை இழுக்கும் சக்தி கிடையாது. ஆனால் மனிதனுக்கு பெண்கள் மாதவிடாயாய் அந்த கரு வெளியேற, அது ஒரு உயிர் தானுங்க, உயிர் சிதைஞ்சு கருவாக மாறாதனால வெளியேறது இல்லைங்களா. அந்த சமயத்தில் ஒரு இறந்த உடல் மாதிரி தான், அது இறந்த பிண்டம் மாதிரி தான் அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு வர்ற அந்த மாதவிடாய் சமயம். அந்த சமயம் வந்து அந்த இறந்த உடல் வந்து உயிரை ஈர்க்கும், நம்முடைய காந்தத்தை ஈர்க்கும். அதுபோல் மரணமடைந்த உடல் உயிரற்ற உடல் எல்லாம் தனக்கு உயிர் தேவை இல்லைங்களா, அந்த உடல் ஈர்க்கும். அப்போ நமக்கு அபரிமிதமாக ஆற்றல் குறையும். மனிதர்களிடம் தான் அது குறைவு ஏற்படும், பிற உயிரினங்களிடம் எந்த குறையும் கிடையாது.
அது போல சொல்றாங்க அப்படிங்கறத வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நான் அவைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த குறையும் வரல. ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். ஒரு சிலர் அந்த அனுபவங்கள் இல்லாம வந்து அவங்க சொல்லியிருக்கலாம், அதுவே அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. நாம பாசிட்டிவா போவோம், வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பூனை குறுக்கால ஓன ஆகாது அப்படின்ட்டுலாம், அதுவும் உண்மை கிடையாது. அது நீங்க அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா துபாய் மாதிரி நாடுகள்ல கூட்டுக்கு மூணு பூனை நாலு பூனை வச்சிருப்பாங்க. அது பூனை என்ன, அதனுடைய இயல்பு என்னன்னாங்க, அது உணவு அருந்தும் காலம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது ஈவினிங் 6 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்டு பழக்கி இருந்தோம் அப்படின்னா 6 மணி 5 மணிலிருந்து நம்ம காலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். குறுக்கால் நம்ம நடக்கிறோம்னா ரெண்டு காலுக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம், அவ்வளோ க்ளோஸா. அது எதுக்கு போகுதுன்னா அதுக்கு பசி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து குறுக்கால் போயிட்டே இருக்கும். அப்போ அதன் பசி, அதை ரொம்ப நேரம் பசியில காக்க வைக்க வேண்டாம், அது நல்லது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. பூனை குறுக்கால ஓனா நல்லது இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்துக்கு சாப்பாடு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது திருப்தியாக சாப்பிட்டு போய் படுத்துக்கு, அதுக்கப்புறம் குறுக்காலெல்லாம் போகாது. ஏன் குறுக்கால் போகுதுன்னா அது பசியினால போகுது, அது தன்னுடைய எஜமானரிடம் தான் அப்படி போயிட்டு இருக்கும். ஆகவே அதை வந்து ஒரு மூட நம்பிக்கையாக மாற்றிடுறாங்க. ஒரு ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடுது. அறிவில் யோசிச்சு தெளிவாக முடிவு பண்ணுவோம். இதன் மூலமாக வந்து யாராச்சும் ஒரு நாயோ பூனைக்குட்டியோ வளர்த்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அந்த உயிர்கள் புண்ணியம் செஞ்சிடும் இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது மூலிகை தாவரங்கள் அப்படிங்கிற சகோதரர் போட்டிருக்காரு, அண்ணா உங்கள் வீடியோக்கள் அனைத்தும் ஒரு லேப்டாப்பில் சேவ் செய்து வையுங்கள், ஒரு நாள் நம்ம சேனல் கூட டெலிட் ஆகலாம், அடுத்த தலைமுறைக்கு இந்த வீடியோக்களை பகிரலாம். மீண்டும் இது போன்ற அரிய ரகசியத்தை பொக்கிஷமான செய்திகளை பேசுவதும் கடினம், தயவு செய்து சேமித்து வையுங்கள் அண்ணா. வாழ்வு வளமுடன். நான் சகோதரர்களிடமுமே இதை ஒரு ரெக்கமெண்டாக நான் வச்சிடறேன், நம்முடைய வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்கள் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஏன்னா நானும் பண்ணி வைக்கிறேன், பட்டு அது வந்து நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அன்ஸ்டபிலிட்டி தேசத்தில் வர சூழ்நிலையில் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஒருவேளை எங்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் கிராஷ் கூட ஆகலை. ஆனால் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உங்கள் பிரம்மச்சரிய பயணத்துக்கு எத்தனை சேலஞ்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 6வது சீசன் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு சீசன்லேயும் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களெல்லாம் முடிந்த அளவு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ், ஒரு 8 GB ஒரு 16 GB பென்ட்ரைவ் மாதிரி வாங்கி வச்சுட்டு சிலிபஸி அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பென்ட்ரைவ் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன இலவசமாக தானே பேசியிருக்கோம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசும் தேவையில்லை. ஒரு பென்ட்ரைவ் வாங்குற செலவு, இன்டர்நெட் அபரிமிதமாக ஜியோ போன்ற விஷயங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் இருக்குது, வேஸ்ட்டாக போகிற இன்டர்நெட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுது சார். இப்போது தவறான ஆபாச விஷயங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலேயும் சொல்கிறீங்களே, ஆகவே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் எதிர்கால குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான விஷயம். பிரம்மசரியத்தை பற்றி போதிக்கிறதுக்கு இந்த காலத்தில் ஆசிரியர்களே கிடையாது, புரிஞ்சுதுங்களா. நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் தமிழில் ஆச்சுங்களா, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இருந்தால் கூட சித்தர்கள் வழியில் யாருமே சொல்ல ஆச்சுங்களா. நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்குமே அடிக்கடி இந்த இப்போ நம்ம யூடியூப் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாதுங்க ஆச்சுங்களா. ரொம்ப ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு, யார் கட்டுப்பாட்டிலையும் எதுவுமே கிடையாது. டக்குன்னு டிக்டாக் காணாமல் போயிடுச்சு ஆச்சுங்களா. நமக்கு தெரியாது இத்தனை வீக் டிக்டாக் அப்படின்னு சோசியல் மீடியா கோடிக்கணக்கான பயனாளர்கள் தான் காணும், இப்போ இது எவ்வளோ நாள்னு தெரியல இல்லைங்களா. ஸோ ஆகவே முடிஞ்ச அளவுக்கு டேட்டா வேஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் சேவ் பண்ணி வைங்க, நானும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், வாழ்க்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா ஒரு டவுட்டு, ஐ வாண்ட் டு ஜாயின் MIT காலேஜ், ஃபார் தட் ஐ வாண்ட் வெரி குட் மார்க்ஸ் இன் 12th, ப்ளீஸ் டெல் மீ வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஃபார் மீ, பிகாஸ் ஒன்லி 1 month இஸ் தேர் ஃபார் மை எக்ஸாம் அண்ணா. ஸோ ப்ளீஸ் நவ் ஐ எம் 23, ஐ எம் ஆல்சோ விந்துஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் மிக முக்கியமான பரீட்சை இருக்குங்கிறீங்க, MIT காலேஜுக்காக 12th படிச்சுட்ருக்கீங்க, நிறையா மார்க் வாங்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சோசியல் மீடியா, நம்ம பிரம்மச்சரியத்தை தவிர்த்த எந்த ஒரு யூடியூப் சேனலையும் எந்த ஒரு சோசியல் மீடியா நெட்ஒர்க்கையும் யூஸ் பண்ணுறதை விட்டுருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சொட்டு தண்ணி குடித்தா கூட விந்துஜெயம் ப்ராக்டிஸ் செய்யுங்க. அப்புறம் 5 புலன்கள் மூலமாக உங்களுடைய ஆற்றல் வெளியில் போகுது அப்படின்னா அது உங்கள் ஆற்றலை பெருக்கி கொள்ளுக்காக இருக்கணும், கொள்வதற்காக இருக்கணும். ஒன்று சாப்பிட்ற விஷயத்தில், இல்லை யோகம் உடற்பயிற்சி செய்கிற விஷயத்தில், அப்புறம் நீங்கள் விந்துஜெயம் போன்ற விஷயங்களில் முழுக்க முழுக்க உங்களுடைய கவனத்தை இதிலேயே பதிச்சு வைங்க, உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை மேம்படுத்தி கொள்ளும் அதே சமயத்தில் உங்கள் கல்வியிலும் முழு கவனத்தை செலுத்திட்டு இருங்க. அப்புறம் வந்து நல்ல உறங்குங்க, உறக்கத்தை தவிர்க்க வேண்டாம். அப்போது நான் படிக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இரவு நேரத்தில் உட்காந்து படிக்கிறத விட இரவு விரைவில் உறங்கிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு படிங்க ஆச்சுங்களா. நைட்டு 7 மணிக்கே படுங்க, ஆனால் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிக்கலாம். 3 மணிக்கு எழுந்திரிச்சா எத்தனை விஷயம் படிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் படிச்சிடலாம். ஆனால் 7 மணிலேருந்து நீங்கள் படிக்கிறத விட காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கிறது நல்லா பதிவு. அப்புறம் ஒரு காலையில் ஓரளவு படித்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
அந்த நீங்கள் படித்து முடித்த விஷயத்தை வந்து ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கணும் அடிக்கடி. அது எப்படி சொல்லலன்னா, ஒரு இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு காலை 3 மணிலேருந்து ஒரு ஒரு 8-9 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாக்கிங் அது இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் திரும்பவும் நல்ல ரிலாக்ஸேஷனும் கொடுக்கணும் மைண்டுக்கு. அதுக்கப்புறம் மாலையில் இரவு உறங்குறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் படித்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த நாள் முழுக்க படிச்சிருப்பீங்கள ஒரு 1 மணி நேரம் எடுத்து ரிவிஷன் பூரா பார்த்துருங்க. அதே மாதிரி தொடர்ந்து மன உறுதியோடு நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இப்போ இருக்கிற கல்வி முறையில் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாதுங்க ஆச்சுங்களா. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்டதுனால நான் இந்த பதில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனால் நான் 10 வருடமாக சுய இன்பம் செய்து என் விந்து சக்தியை வீணாக்கி வந்தேன். இந்த லாக்டவுனில் உங்கள் சேனலை பார்த்தேன். 18 நாள் சுய இன்பம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து தொடங்கினேன். 14வது நாள் நான் நண்பர்களோடு இருக்கும்போது என்னை உன்னால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்று கூறி விமர்சனம் செய்தார்கள். அதை கேட்டு என் மனம் தாழ்வு மனப்பான்மையால் நிறைந்து விட்டது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. அன்று இரவே சுய இன்பத்தில் ஈடுபட்டு விந்துவை வீணாக்கிவிட்டேன். என்னால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீள முடியவில்லை. என் விந்து சக்தியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. பிரச்சனையிலிருந்து விடுபட வழி கூறுங்கள். நீங்கள் அடுத்தவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத முதல்ல விடுங்க. புரிஞ்சுதுங்களா? நண்பர்கள் இருக்கட்டும், சஜஷன் தான் கொடுக்கணும், அட்வைசஸ் பண்ணலாம், ஆனால் டெசிஷன் எடுக்கக்கூடாது. அவங்க சொன்ன விஷயத்த முடிவாக எடுத்துக்காதீங்க. யார் நான் உங்கள்கிட்ட சொல்கிறல்ல, நான் சொல்கிறத டெசிஷனாக எடுத்துக்காதீங்க, சஜஷனாக எடுத்துக்கோங்க, அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் உங்கள் அறிவில் வச்சு யோசிங்க, யோசிச்சுட்டு ஸ்ட்ராங் ஆகிங்க. அடுத்தவங்க சொன்ன வார்த்தைகளை நம்பி நம்ம வந்து நம்முடைய உறுதித்தன்மையை இழந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அப்புறம் நமக்கான அடையாளம் என்னதான் இருக்கும் சொல்லுங்க. நான் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5-2 வருஷம் வீடியோ போடுறோம் பிரம்மச்சரியத்துக்காக. எவ்வளவு தவறான கமெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் கீழே வந்திருக்கும், எவ்வளவு கேவலமா எப்படியெல்லாம் வந்திருக்கும், ஒவ்வொருத்தரோட சஜஷன் எப்படி இருக்கும் ஆச்சுங்களா. உறவுகள், என்னுடைய உறவுகள்ல சொல்லவே வேண்டியதில்லை, பேசுறது கூட விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதோ தீண்டத்தகாத விஷயத்த நம்ம பண்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்காக நம்ம சொல்றதுனால பலர் பயனடைகிறாங்களே, அதை நினைச்சு நம்ம வந்து நெகட்டிவான மனநிலையில் இருப்பவர்களை அவாய்ட் பண்ணிடலாம். நெகட்டிவான விஷயங்களை நமக்கு சொல்றவங்க நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் நினைச்சுக்கலாம் ஆச்சுங்களா. விலகி இருக்கலாம். நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை மட்டுமே நீங்கள் சேர்த்திக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா ஆமான்ட்டு போயிருங்க, ஆனால் நீங்கள் உறுதியாக இருங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலர் ஒரு சுய இன்பமே செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அதன் பலனும் அருமையும் தெரியாது. அவங்ககிட்ட போய் நீங்கள் ஆர்வியூ பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்கள் சுயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு 48 நாள் 90 நாள் கடந்தோன்னா டே நீ பிரைட்டாக இருக்கிறே என்ன காரணம்னு அவங்க கேட்பாங்க, அப்போ நீங்கள் சொல்லிக்கங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எப்போவுமே ரிசல்ட்டை கொடுக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ரிசல்ட் கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்கள பண்ணிகிட்டு இருக்கும்போது 4 பேர் ஏதோ ஒன்று சொல்லத்தை செய்வாங்க, கண்டுகொள்ள வேண்டியது இல்லைங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, நேரமாகிட்டே இருக்குதுன்னு பார்த்தனங்க. ஒரு சின்ன ஸ்டோரி வேகமாக பார்த்துடலாம். நம்முடைய ஒரு ராஜாராம் ஒரு பையன் ஆச்சுங்களா. ராஜாராம்ங்கிற பையன் வந்து திடீர்னு ஒரு ஞானம் வந்துருச்சு, நான் வந்து துறவியாக மாறுறேன், எனக்கு இந்த உலக இதில் இன்பமே கிடையாது, நான் வந்து ஆசை பற்றெல்லாம் இல்லாமல் நான் போய் ஒரு துறவியாக மாறுறேன்ட்டு. இது வந்து எப்படின்னா ஒரு 500 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கடைசியில் வந்து கையில் பிச்சை எடுக்கிற ஒரு பாத்திரமுமே தோளில் ஒரு துண்டு இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாப்ல காட்டுக்குள்ள, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் தான் துணை அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார், ஸ்ட்ராங்கான முடிவு. அப்போது எல்லா ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, அந்த ஊரில் இருக்கிற காட்டுப்பகுதியில் போய் அவர் தான் தங்கறக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்போ போய் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்து அமைதியாக ஆண்டவனை வேண்டிட்டு சிவலிங்கம் அங்கே இருக்குது பூஜை பண்ணிட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துருக்கார். அந்த வழியில் போயிட்டுருக்கிற பெண்களெல்லாம் அவர் பார்த்துட்டு துறவிங்கிறாரு, எல்லாத்தையும் திறந்துட்டேங்கிறாரு, ஆனால் பிச்சை எடுக்கிற பாத்திரத்தை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். இந்த ஆளெல்லாம் ஒரு துறவியா அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க பேச்சுவாக்கில். அதை கேட்டுட்டு இவருக்கு ஆமாம் இல்லை, நாம் தான் துறந்தாச்சே துறவியாச்சே, எனக்கு எதுக்கு பிச்சை பாத்திரம் தூக்கி வீசிட்டார். அதுலேருந்து கையிலேயே பிச்சை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாரு. மறுநாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, சிவலிங்கத்தில் சாமி பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில் படுத்திருக்காரு. படுத்துட்டு தலைமாட்டில் கை வச்சுட்டு படுத்திருக்கிறாரு நம்ம ராஜாராம். அப்புறம் கடைசியில் வர்ற வழியில் பின்னாடி போயிட்டு இருக்கிற பெண்கள் அவர் பார்த்து சிரிச்சுட்டு துறவிங்கிறாரு, எல்லாம் திறந்துட்டேங்கிறாரு, ஆனால் சொகுசுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, கையை தலையில் வச்சு படுத்திருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். அப்புறம் என்னடா அது நம்ம இப்படி குறை சொல்கிறாங்களே, ஆமாம் தலைக்கு கை வச்சு சொகுசு தேடிக்கிறோம்ல அது தவறுது அப்படின்ட்டு மறுநாள் அதே மரத்தடியில் கையெல்லாம் வைக்காமல் வெறும் தரையில் அப்படியே படுத்துருக்கிறாரு. அதே 2-3 பெண்கள் அந்த வழியில் போகும்போது சொல்லிட்டு போனாங்களாமா, பேருதா துறவி, ஆனால் சுயமாக ஒரு அறிவும் கிடையாது, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது.
அது நீ ஊருக்குள்ளேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு துறவியா வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு? பிச்சை பாத்திரம் வந்து ஆடம்பரம் சொன்னா தூக்கி வீசிட்டாரு, கையை சொகுசு கையை வச்சு படுக்கிறதே சொகுசுன்னு சொன்னா அதை விடுறாரு. அப்ப இவருக்குன்னு சுய அறிவே இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அதையவே கேட்டு கேட்டு இவர் தன்னை மேம்படுத்திக்க முயற்சி பண்றாரு, இவரெல்லாம் துறவியா அப்படின்னு பேசிட்டு போறாங்க. அதை கேட்டு அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, அடுத்தவர்கள் வந்து கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? உங்கள் சுயத்துல நீங்க முடிவு பண்ணுங்க. அப்பதான் அவர் முடிவு பண்ணாரு, சரி இதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து சரி பண்ணிட்டதை சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நண்பர்கள் அது சொல்றாங்க, உறவினர்கள் இது சொல்றாங்க, அப்படி இப்படினால நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்லை. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்யூனஸ் இருக்கு, உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு காரண காரியம் இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு, அதாவது அண்ணா கந்தசஷ்டி கவசத்தை பிரம்மச்சாரிகள் எப்படி பயன்படுத்துவது? நான் கந்தசஷ்டி கவச மெடிடேஷன் பண்றேன், சூப்பரா இருந்துச்சு, கண்ணை மூடி கந்தசஷ்டி கவசத்தையே நினைச்சிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுறேன், இது மூலமாக வந்து நல்லா இருக்குது, பயிற்சி முறையில் கூட நீங்கள் சேருங்கன்னா வீடியோவில் சொல்லுங்கன்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். இந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கேங்க. கந்தசஷ்டி கவசம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பண்ணிச்சுங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வந்து இரவு உறங்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீக பாடல்கள், பக்தி பாடல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ திருமந்திர பாடல்கள், நிறைய பாடல்கள், சிவவாக்கியர் பாடல்கள் எல்லாம் போட்டு விட்டுட்டு கண்களை மூடி எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. அந்த பாடலின் ஒரு ஒரு வார்த்தைகள் வருது இல்லைங்களா, அந்த வார்த்தைகளையே கவனமிச்சுட்டே கோந்துட்டு இருக்கோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு காமன் நேரம், 10 நிமிஷம் காமன் நேரம், 20 நிமிஷத்தில் அப்படியே ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிடுவோம் அச்சுங்களா. அது ஒரு தவம் போல அப்படியே மனசு வந்து சூன்யத்துக்கு போயிடும். அதே சமயத்தில் அப்போ தூங்குனீங்கன்னா நைட்டு கனவு இல்லாத தூக்கம், வெட்ரீம்ஸ் இல்லாத தூக்கம் எல்லாம் சிறப்பாக வர ஆரம்பிச்சிருங்க. இரவு உறங்கறதுக்கு முன்னாடி இது பண்ணும்போது வெடி வெடிய ஒரு சிறப்பான உறக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வாய்ப்பு இருக்கிற சகோதரர்கள் அதற்கான சூழல் ஒரு சின்னமாக ஒரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை ஒரு ரேடியோலேயோ பக்தி ஆன்மீக பாடல்களை போட்டுட்டு கவனத்தை அதிலேயே வச்சுட்டு அப்படியே உறங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய அனுபவம் இதுதான். நன்றி சகோதரரை, வாழ்க வளமுடன். ரொம்ப காலதாமதம், ரொம்ப டைம் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்குதுங்க. ஒரே ஒரு கேள்வி இதோடு முடிச்சுக்கலாம். ஹாய், நான் ரமேஷ், எனக்கு வயது 30 ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது, நான் இப்போ செலிபஸில் இருக்கேன். 3 இயர்ஸ் முன்னாடி நான் சூசைட் பண்ணிக்கலாம்ட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சூசைட் பண்ணுறக்கு முயற்சி பண்ண ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க, பொழைச்சி மறுபொழப்பு நான் மறுபடியும் வந்தேன். இதுக்கு முக்கியமான காரணமாக நான் சுய இன்பம் பண்ணது தான், சுய இன்பத்துக்கு அடிமையாயிட்டேன், மனசு கண்ட்ரோல் விட்டு போயிட்டு சுய இன்பம் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டேன், சரி சூசைட் பண்ணும் நிலைமைக்கு போயிட்டேன், சூசைட் அட்டன் பண்ணேன். எந்த விஷயமும் எனக்கு தெரியும், இந்த விஷயம் எனக்கே தெரியாத அளவுக்கு நான் மனசு வந்து பலவீனம் அடைஞ்சிருந்தது. ஆஸ்பத்திரியில் கண் முழிச்சு பார்த்தப்ப தான் ஓ நான் சூசைட் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மனக்குழப்பத்தில் தான் பண்ணியிருக்கேன்னு தெரிய வந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் காதலிச்சிட்டு இருந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போயிட்டேன், அதுவும் முக்கியமான காரணம் சுய இன்பம் பண்ணுறக்கு. அப்புறம் அதுக்கு ரொம்ப அடிமையும் ஆகிட்டேன், இப்போ மாத்திரை சாப்பிட்டு வரேன், எனக்கு உடலில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது சுய இன்பத்தினால தான். அதை நீங்கள் விட்டுட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு 48 நாள் கடந்துவாங்க, உங்களுக்குள்ளாக உள்ளார்ந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதேதோ மருந்துகள்லாம் சாப்பிட்றத சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக குறைச்சிட்டு வரல, ஒரு 48 நாள் கடந்துருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்கிறதுனால என்ன குறைபாடுன்னு தெரியல. ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டு கெமிக்கலான மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நார்மலைஸ் ஆயிடுவீங்க, பெருசாக கவலைப்படாதீங்க. ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்படிங்கிறக்காக பல பெண்களை பார்த்து சுய இன்பம் பண்ணுறது எவ்வளோ அருவறுப்பான விஷயம், புரிஞ்சுதுங்களா? தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இருங்க, மன உறுதியோடு இருங்க, நிச்சயமாக நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கு பிரம்மச்சரியம் உற்ற துணையாக இருக்கும். 48 நாள் முதல் ஸ்ட்ராங்காக வாங்க, அதுக்கப்புறமேல் உங்களுக்கே சொல்யூஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். மருந்து கெமிக்கல்ஸ் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்முடைய பாரத தேசத்தில் சித்த ஆயுர்வேதம் தொடர்பான மருந்துகள் இருந்தால் கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய உடல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குணமாச்சுனா தான் அது நிரந்தரமான குணமாக இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் வரும் கெமிக்கல்ஸ் அதிகமாக சாப்பிட்டா, அப்போது அந்த சைடு எஃபெக்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் வேற ஏதாச்சும் போகணும். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை பிறந்த இந்த வாழ்க்கை எப்போ தான் வாழ்றது ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் இன்றைக்கி கேள்வி பதில் பாட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நேற்றைய பெண்டிங்கான விஷயம் உள்ளே வந்ததுனால மீண்டும் நாளைய தினம் 18வது நாள் கடைசி நாளுக்கான வீடியோவில் பார்க்கலாம். சகோதரர்கள் மீண்டும் நாளைய தினத்திலிருந்து நாளை மறுநாளிலிருந்து சேலஞ்ச் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஓகேண்ணா 10 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் ஓகே. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
லைக் பண்ணாதவங்க பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு வாங்க. நிறைய ட்ராக்ஷன்ஸ் வீடியோவில் இருந்துச்சுன்னா நிச்சயமா பல இளைஞர்களையும் சென்று சேர்றதா சொல்றாங்க, சொல்லிட்டே தான் இருக்காங்க. நானும் வருஷ கணக்கில் வருஷம் போட்டே இருக்கிறோம், டெய்லி டெய்லி போடுறோம், ஒரு நிறைய பேர் போய் சேராமல் இருக்கு, ஏன்னு தெரியல. இறைவன் தான் நடத்தணும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.